சிவனே போற்றி, எண்ணாட்டு வர்க்கம் இறைவா போற்றி, காவாய் கனகச் சிறலே போற்றி, கைலையே மலையானே போற்றி போற்றி. இறையன்பர்களே, வேண்டுகின்ற வரமெல்லாம் அள்ளித்தருகின்ற ஸ்ரீ வரசித்தி விநாயகர், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ கள்ளிச்சி அம்மன், நாம் வேண்டுகின்றவற்றையெல்லாம் அள்ளித்தருகின்ற நவக்கிரக நாயகர்கள், இப்படி மூவர் சன்னதியை கொண்டு எழுந்தள்ளியுள்ள கல்பாக்கம் நகரியத்திலே இந்த ஆலய வளாகத்திலே அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர், ஸ்ரீ கள்ளிச்சி அம்மன், ஸ்ரீ நவகிரகங்களுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது நேற்று மாலை வாஸ்து சாந்தியுடன் ஆரம்பித்து இன்று காலை கோ பூஜை, நவகிரக ஹோமம், மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ தனலட்சுமி ஹோமம் என்று பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இன்று மாலை முதல் காலம் யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற இருக்கின்றது. நாளை வியாழக்கிழமை காலை இரண்டாம் கால யாகசால பூஜையும், நாளை மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும், வெள்ளிக்கிழமை 12/7/2024 காலையில் நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அன்று மாலை, அதாவது 12/7/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ கள்ளிச்சி அம்மன் உற்சவர் திருவீதி புறப்பாடு நடைபெறும் என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆலய திருப்பணி குழுவின் சார்பாகவும் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அறிகின்ற அனைவரும் வந்திருந்து இறைவனுடைய அருள் பெற்று வையுமாறு அனைவரின் சார்பாக பிரார்த்தனை பண்ணி தொட்டு கொடுத்துருங்க.
சுப்ரீதோ சுப்ரசன்னோ வரதோ பூத்வா ஸ்ரீ வரசித்தி மகாகணபதி அனுக்ரஹ பிரசாத சித்தி வஸ்து சத்யா சந்தோ யஜமானஸ்ய காமாஹ நமஸ்தேஸ்து மகாமாஹி ஸ்ரீ பீடே
உல்போ கிரகபதி பாது பாதோ மே பீஷணாகிருதி சர்வாங்காணி மே சர்வாங்கங்காணி மே பாது நீலச்சந்தன பூஷணம் ராகோரிதம் கவச மிருத்தித வஸ்துதம் யோ பக்யா கடத் யனுதினம் நியதசுசி சன் பிராப்னோதரம் கேதும் சித்தகெந்தானுலேபனம் வைடூர்யாபரணம் சீவ வைடூர்ய மகுட்டம் பணி சித்திரகம்பாதிதரசம் மேலும் சீவா பிரதட்சி
வடலோசை அம்மன். இது வந்து நம்ம இவங்க மீனவர்கள் அக்கம் பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இத கடலோசை அம்மன்ன்ற பேர் தான் இத கள்ளிச்சி அம்மனா மாறி இருக்கு. எங்களுக்கு எல்லாம் உத்தரவு கொடுக்கிற தெய்வம் இதுதான், இது எங்க குடும்பத்துல எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஆயிட்ட தெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம நகரியம் வந்த பிறகு அவங்களுக்கு இந்த அம்மனோட இருக்கிற தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் நாங்க கமிட்டி எல்லாம் போய் அவங்க பழைய எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்களோட பேசும்போது தான் அவங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இதோட தொடர்பு வச்சிருக்கு. அவங்க எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு யாகசாலை சாயங்காலம் ஆரம்பம், நாளைக்கு வராங்க. இதோட வெள்ளிக்கிழமை காலையில அக்கம் பக்கத்து கிராமத்துல பக்கத்துல மீனவர்கள் நண்பர்கள் எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. அதனால எல்லாரும் வந்து இந்த கள்ளிச்சேர்மன் தரிசனம் பண்ணி அவங்கவுங்களுக்கு மனசுல வச்சிருக்கிற கோரிக்கைகளை நிறைவேறதுக்கு அம்மன்ட கோரிக்கை வச்சுக்கலாம், கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கும். இதை தொடர்ந்து மண்டலாபிஷேகம் 40 நாள் ரொம்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு சமமா அந்த 40 நாள் நடக்கும். அதுக்கும் மாலையில மட்டும்தான் அபிஷேகம், அதுக்கும் எல்லாரும் கலந்துட்டு அம்மனோட அருளை பெறுமாறு கமிட்டி சார்பா கேட்டுக்கிறோம். நன்றி. நம் கல்பாக்கத்தை சுற்றியுள்ள எல்லா கோவில்களின் சிறப்புகளையும் திருவிழாக்களையும் என்னுடைய சேனல்ல வீடியோவாக ஒளிபரப்பு செய்துள்ளேன். எல்லாரும் கண்டு மகிழ்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.